இப்போ பிளைன் டீயும் நம்ம எடுத்துடலாம். சூடோடு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கிளங்கும் பிளைன் டீயும் குடிக்கும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அரை கிலோ கிழங்கு வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நம்ம ரெண்டு விசில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ கிழங்கு வந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ மண் கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு கோகனட் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் அரை ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாம். நம்ம நல்ல மணம் வந்ததும் பச்சை கறிவேப்பிலை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்தது, அது கூட மூணு காஞ்ச மிளகாய் வந்து காம்போடையே கிள்ளி போட்டுடுங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு தேங்காய் பூ வந்து அரைமுறை திருவி எடுத்துக்கிட்டேன், அதையும் போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சூடோடு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். தேங்காய் பூ வந்து நம்ம அதிகமாக எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது மாதிரி செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூட நம்ம வந்து பிளைன் டீ குடித்தா நல்லா இருக்கும். நான் இப்போ பிளைன் டீ போட்டுட்டு வரேன். இப்போ பிளைன் டீ போடுறதுக்கு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன். நம்ம வந்து கருவாப்பட்டை இதை வந்து தண்ணியில் போட்டுடலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இடிச்சுட்டு காமி கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த இஞ்சியும் ஏலக்காயும் நம்ம இடித்து வச்சுருக்கதை இதை போட்டு விட்ருக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் தேயிலையும் சீனியும் மிக்சட் பண்ணி வச்சுருக்கேன். காலையில் ஒவ்வொரு டப்பாவாக எடுக்க வேண்டாம்ல, அதனால் மிக்சர் பண்ணிச்சு. நாட்டு சர்க்கரை இருந்தால் அது போட்டு கொடுங்க. இப்போ 5 கிளாஸ் தண்ணிக்கு நான் 4 டீஸ்பூன் வந்து சுகரும், 1 டீஸ்பூன் வந்து தேயிலை டீ தூளும் போட்டிருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படியே நான் எடுத்து இதில் போட்டு விட்டுருவேன். கரெக்டாக இருக்கும். இதுதான் மிக்சிங். பிளைன் டீ ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பிளைன் டீயும் நம்ம எடுத்துடலாம். சூடோடு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கிழங்கும் பிளைன் டீயும் குடிக்கும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபுட்டி வித் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுவீங்க.